சீமான் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடட்டும், தோற்கத்தானே போகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அவர் எங்கே வேணாலும் போட்டிட்டுனா, அவர் என்ன போட்டிட்டு தோக்கத்தானே போறாரு, வாயிருக்கு பேசுறாரு, நான் தனியா போட்டிடுவேன் அண்ணா. அதாவது வந்துன்னு, அதாவது கோவை பேரூர் பகுதியில் நடைபெறும் நொய்யல் திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு விழாவில் உரையாற்றினார். பின்னர் நொய்யல் ஆராத்தி வழிபாட்டில் கலந்து கொண்டார். இந்நிகழ்விற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், நாளை இந்த ஃபேஸ் இருக்குது, வருகின்ற காலத்தில் ஏற்கனவே சொன்னது போல் ஃபேஸ் 2 ஆரம்பிப்பதற்கு முன்பு கவர்னர்கிட்ட கொடுத்தோம். அது வந்து உங்கள்கிட்ட வெளியிடாமல் கவர்னர்கிட்ட வந்து ஒரு கவரில் கொடுத்துட்டு முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு ஒரு புள்ளி வரும் அடிப்படையில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபேஸ் 3 நடக்கும் பொழுதும் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஒரு முறை பத்திரிகையில் வெளியிட்டோம், ஒரு கவர்னர்கிட்ட கொடுத்தோம். மேபி அடுத்து வந்து நாங்கள் ஒரு டைரெக்டாக சிபிஐ என்கொயரி கூட கேட்கலாம். ஸோ ஒரு ஒன்றுக்கும் ஒன்று ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்கண்ணா. அதே நேரத்தில் டிவிஎஸ்சி ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை அப்படியே முழுங்கிட்டு ஏப்ப விட்டுட்டு சும்மா வச்சுருக்காங்க. 6 கம்ப்ளைண்ட் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. பிஜிஆரை பற்றி தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஜிஆர் அந்த கான்ட்ராக்டை மாநில அரசு வேண்டான்னு சொல்கிறாங்க. அது முதன் முதலாக 4000 கோடி ரூபாய் ஃப்ராடுன்னு சொன்னதே நாங்கள். இன்றைக்கி டேஞ்சர்க்கும் எழுதியிருக்காங்க பிஜிஆருக்கு, உங்களால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல, திரும்ப எங்களுக்கு கைவிட்டுருங்கன்னு. ஸோ அதனால் வருகின்ற காலத்தில் நிறைய அதை பற்றி பேசுவாங்கன்னா தொடர்ந்து பேசுவோம். அவர் வெளியிட்டுமே, நான் சீமானுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் வெளியிட்டு பேசுகிறேன். அதாவது என்னுடைய கை வந்து அடுப்புக்குள்ளே இருக்குது, கை நான் சூட்டாக வச்சுருக்கேன், நான் பேசுகிறேன். வெளியிடாமே என் கருத்து சொல்லணும். சரி, நீங்கள் வெளியிடுங்களே. பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு கட்சி மேலே வெளியிடுதுன்னு குற்றம் சுமத்துகிற சீமான் அண்ணன், நீங்கள் வெளியிடுங்க, நான் வேண்டான்னு சொல்கிறேண்ணா. அதனால் சீமான் அண்ணனுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களை ப்ரெஸ் மீட்டேண்ணா உங்களை வெளியிட வேண்டாம் என்று நான் தடுத்தேனா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சீமான் அண்ணன் வெளியிட்டோம். நாங்கள் ரிஸ்க் எடுத்து வெளியிட்டுட்டு பேசுகிறோம். அதில் குற்றம் குறைகள் சொல்ல இல்லைன்னு சொல்ல, பட் சீமான் அண்ணன் ஒன்றுனாச்சு வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத என்னுடைய கேள்விங்கண்ணா.